ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீ பைலட் டெஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணி உங்கள் மொபைலுக்கு வர அப்டேட்ஸை ஏர்லியாக ரிசீவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மீயூஐ அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பீட்டா ரிலீஸ், அடுத்து பைலட் பார்ஷியல் ரோல் அவுட், ஃபைனலாக தான் ஸ்டேபிளாக பப்ளிக் ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ மீ பைலட் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டேபிள் யூசர் வந்து அப்டேட் ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பைலட் டெஸ்டர்ஸ்க்கு இயர்லியாக அப்டேட் வந்துடும். பட் இதில் நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு சில கெட்டதும் இருக்குது. ஓகே, இப்போ மீயூஐ 14 அப்டேட்டுக்கான பைலட் டெஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் குளோபல் ரோம், இந்தியன் ரோம் அண்ட் போக்கோ மொபைல்ஸ்க்கான அஃபீஷியல் பைலட் டெஸ்டிங் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ரோம் லிங்கை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மீ டெஸ்டர்ஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார் மீயூஐ இந்தியா ஸ்டேபிள் ரோம்ங்கிற இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். சேம் குளோபல் ரோம் அண்ட் போக்கோ மொபைல்ஸ் வந்து அந்தந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். பட் போக்கோ மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா குளோபல் ரோமாக இருந்தால் மட்டும் அந்த லிங்கை யூஸ் பண்ணுங்கள். சேம் இந்தியன் ரோம்னா இந்த லிங்க் மூலமாகவே நீங்களும் பைலட் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த பேஜில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வர பேஜில் Xiaomi-யோட ப்ரைவசி பாலிசி இருக்கும், கீழே அக்ரி அண்ட் ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சர்வேவை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் Xiaomi ப்ரைவசி பாலிசி படி சேஃப்டியாக வச்சுருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் செகண்டாக இந்த மீ பைலட் டெஸ்டிங்கில் வாலண்டியராக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலனா எந்த டைமில் வேணாலும் இந்த பைலட் டெஸ்டிங்கை கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்வேல அவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்து ஒன்லி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும், எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் இந்த சர்வேல உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ 18 இயர்ஸ் ஓல்டு அண்ட் எபோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மீ பைலட் டெஸ்டிங்க்கு உங்களோட எம்ஐ அக்கௌண்ட் ஐடி அண்ட் ஐஇஎம்ஐ நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மீயூஐ ஸ்டேபிள் ரோம் டெஸ்டர் ரெக்யர்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து ஓடிஏ மெத்தட் மூலமாகவோ இல்லை மேனுவலாகவோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எஸ் ஐ ஹாவ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் அக்ரிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாவை ஒன்ஸ் பேக்கப் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பைலட் ரிலீஸ் அப்போ வர அப்டேட்டை நம்ம அப்டேட்டர் மூலமாக தான் ரிசீவ் பண்ணுவோம், மேனுவலாக ஃப்ளாஷ் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் உங்கள் மொபைலில் ஃப்ளாஷ் பண்ணி ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பைலட் ரிலீஸ் அப்போ வர அப்டேட்ஸில் ஏதாவது பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை ஃபீட்பேக் ஆப் மூலமாக மீ டெவலப்மெண்ட் டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மீ டெஸ்டர் ரெக்யர்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு Xiaomi மொபைல் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் வர அப்டேட்ஸில் இருக்க பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபீட்பேக் ஆப் மூலமாக ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த சர்வேல நீங்கள் கொடுக்குற மீ ஐடி தான் உங்கள் மொபைல்லையும் லாகின் ஆகியிருக்கணும். ஸோ எஸ் ஐ ஹேவ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா ரோமை பொறுத்த வரைக்கும் மீ பைலட் டெஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆகிருக்க எம்ஐ, ரெட்மி அண்ட் போக்கோ மொபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் மொபைலை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து எம்ஐ ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் எம்ஐ அக்கௌண்ட்டில் எம்ஐ ஐடி வந்து இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து ஐஇஎம்ஐ நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைலோட டயலரில் *#06#னு போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்க 15 டிஜிட் ஐஇஎம்ஐ நம்பரை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த சர்வேல நீங்கள் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்தியன் ரோமுக்கான மீ பைலட் டெஸ்டிங் ரெக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் த க்ளோஸ்டு பீட்டா யூசர்னு வந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மீ பைலட் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் மீ டெவலப்மெண்ட் டீம் வந்து இந்த சர்வேவை வேலிடேட் பண்ணிவிட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் மீ அக்கௌண்ட் ஐடி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பைலட் டெஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும், சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, எம்ஐ பைலட் டெஸ்டர்ஸ்க்கான அப்டேட்னால என்ன அட்வான்டேஜ், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமானு இப்போ பார்ப்போம். ஜென்ரலாக எம்ஐயுஐ அப்டேட்ஸ் வந்து பைலட் டெஸ்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர்லியாக அப்டேட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க. எம்ஐ பைலட் டெஸ்டர்ஸ்க்கான ஓடிஏ லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் அப்டேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ நீங்கள் ஏர்லியாக அப்டேட்ஸை ரிசீவ் பண்ணுறதுனால நார்மல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு முன்னாடியே நியூ அப்டேட்டில் இருக்க ஃபியூச்சர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் பைலட் டெஸ்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நியூ அப்டேட்டில் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ சேம் அந்த அளவுக்கு பக்ஸும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டரி ட்ரெயின் அண்ட் நியூ அப்டேட்டில் கொண்டு வந்திருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து சரியாக ஆப்டிமைஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ யூஐ லேகிங் இந்த மாதிரி ஒரு சில பக்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பைலட் டெஸ்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் லேட்டராக ஸ்டேபிள் வெர்ஷனில் வரும்போது இந்த அப்டேட்டில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து குயிக்காக வரணும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இயர்லியாக ஆக்சஸ் பண்ணணும்னா பைலட் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்தால் போதும், மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பக்ஸ் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கணும்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க.